இந்த ஆண்டு 2022 இயர் ஆஃப் ரெனியூவல் என்று நாம் திருச்சபை பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாய் தவகாலம், உபவாச காலம் என்று அழைக்கிற இந்த காலத்தில் இந்த 40 நாட்களும் நம்முடைய உண்ணாமை பிறருக்கு உணவாகட்டும். நம்மை ஒடுக்குவதன் மூலம் நாம் சேர்த்து வைக்கின்ற பணம் பொருட்கள் புதுப்பித்தல் ஆண்டில் திருச்சபையின் பல்வேறு நலப்பணிகளுக்கு உதவியாக அமையட்டும். ஜபம் வெறும் சொல்லா இல்லாமல் செயல் வடிவம் பெறட்டும். தனிநபராக, குடும்பமாக, சபையாக, நிறுவனமாக நம்மை சுற்றியுள்ள உணவற்று இருப்போருக்கு இந்த தபசு நாட்களில் குடும்பமாய் உணவு வழங்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஒடுக்குதல் என்ற பெயரில் செய்யப்போகிற பூ வைக்காத, நம்மை அலங்கரித்துக் கொள்ளாத, மாமிச உணவுகளை தவிர்ப்பது, உணவு உண்ணாமை, ஹோட்டல் போன்ற விடுதிகளை தவிர்த்தல், இப்படிப்பட்டவைகளால் சேமிக்கிற பணத்தை திருச்சபையின் நன்மையான படிகளுக்கு நாம் கொடுத்து உதவி செய்வோம். கடவுளோடு, சக மனிதர்களோடும், இயற்கையோடும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு உறுதியேற்போம். நாம் வெகு நாட்களாய் சிலரிடம் பேசாமல் இருப்போம். குடும்ப உறவுகளை இந்த காலங்களிலே பேணுவதும், துணிப்பைகளை பயன்படுத்தி இயற்கைக்கு உரம் சேர்ப்பதும் இந்த தபசு காலத்தில், இந்த வசந்த காலத்தில், இந்த உபவாச காலத்தில் முக்கிய பணியாய் இருக்கட்டும். இதை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறவர்களே. கர்த்தாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறீர், பலப்படுத்துகிறீர். உமது பிரசன்னம், உமது கிருபை எங்களோடு கூட இருக்கிறதானது. சிறப்பாக இந்த காலை வேலைக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உன்னுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இவை அனைத்தையும் இயேசுவின் ஜெபம் கேளும் நடந்ததாகவே. ஆமென்.
திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி உபாகமம் 18:13-15 வரை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்திவிட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார் என்பது. இந்த காலை தியானத்தை நடத்தும்படியாக வாய்ப்பு கொடுத்த பேராயர் உள்ளிட்ட தலைவர்கள் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலும் கூட இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நவீன அறிவியல் உலகில் கிறிஸ்தவர்கள் உள்பட ஜாதகத்தை பார்ப்பதும் அதை நம்புவதும் தவறில்லை என்ற ஒரு கருத்து நம் சிந்தையில் அதிகமாக இடம் பிடித்து இருக்கிறது. சில நேரங்களில் இதை மகிழ்ச்சியாக நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனை பின்பற்றி வாழ்கிற மக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே நம் வழிகாட்டியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இதை வெறுக்கிறார். இதற்கு எதிராகவும் இருக்கிறார் என்று நாம் திருமறையை பார்க்கிறோம். ஜாதகத்தை மையமாக கொண்டு திருமறைக்கு எதிராக நாம் நாள் நட்சத்திரங்களை பார்த்து சுப நிகழ்வுகளை நடத்தும் ஒரு கூட்ட மக்களாக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொள்வோம். நம்முடைய ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நட்சத்திரத்தை பார்த்தல்ல. யாத்திராகமம் 1:5 நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஞானம் ஆண்டவரிடத்திலே இருந்து வருகிறது என்று பவுலடிகளார் அங்கே எழுதுகிறார். அப்ப நம்முடைய வாழ்வில் வழிகாட்டியாக இருப்பது திருமறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய புரிந்து கொள்ளுதலில் வழியாகத்தான் தீய சக்திகளின் மீது கிறிஸ்துவின் வெற்றியை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் படிக்க கேட்ட அந்த 3 வசனங்கள் உபாகமம் 18:13-14 திருமறை தியானத்திற்கென்று நாம் இந்த 3 வசனங்களையும் நாம் எடுத்திருக்கிறோம். 3 தலைப்புகளிலே நாம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவரின் நம்பிக்கை கொள்ள அழைக்கிறோம். இரண்டாவது ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அழைப்பு. 3வது ஆண்டவரின் வார்த்தையை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துகின்ற இப்படிப்பட்ட அழைப்பின் மத்தியிலே தான் அந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு சூழலை கடவுள் நமக்கு கற்பித்திருக்கிறார். முதலாவது நாம் இந்த 13வது வசனம் உபாகமம் 18:13 வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்கிறாய். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்ட அழைப்பு, கால் டு பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த வார்த்தை முற்றிலும் உத்தமமாக இருக்கிறது, உண்மையுள்ளதாக இருக்கிறது, நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி முழுமையான நம்பிக்கையோடு அவருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் தீய செயல்களிலிருந்து மீள்வதற்கான ஒரு நேரத்தை கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நடத்தை சொல் செயல் மூலமாக
உண்மையானதாகவும் முழு மனதோடவும் நாம் கடவுளின் வார்த்தைகளோடு நாம் செயல்படும் பொழுதும் கடவுளின் வார்த்தைகளோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுதும் தீய சக்திகள் நம்ம வந்து அணுகாது என்று பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களிலே நாம் ஜாதகம் பார்ப்பது, சாஸ்திரம் பார்ப்பது, குறி சொல்வது கேட்பது போன்ற விஷயங்கள் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எந்த காலத்திலும் இது நமக்கு ஐக்கிய முடியாததாக இருக்காது என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாம் கடவுளோடு ஐக்கியமாக இருந்து கொண்டும் சாத்தானின் தீய செயலில் இருந்து கொண்டும் ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் என்று நாம் கூற முடியாது. ஆண்டவரின் அன்பு கொள்வதும் அவரில் பேர் நம்பிக்கை கொள்வதும் முழுமையாக அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த தீய சக்திகளின் தீய சக்திகளோடு நாம் செல்லக்கூடிய சூழலும் உருவாகாது. நம்மை அந்த தீய செயல்கள் வந்து அணுகாதபடி கடவுள் நம்மை காத்துக்கொள்வார். இப்படிப்பட்ட சூழலிலே நம்ம இந்த உலக சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அநேக தீய சக்திகளை நம்மை வந்து ஆட்கொள்ளும். அது நாம் கடவுளோடு நெருங்கி ஜீவிக்கிற மனிதனாக இருந்தால் தீய சக்திகள் ஒன்றும் நம்மை அணுகாது என்று சொல்லப்படுது. இரண்டாவதாக அந்த 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்திலிருந்து எழுப்பப்படுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லப்படுது. ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அழைப்பு, கால் டு ஒபே God's word என்று நான் எடுத்து சொல்லுவேன். அப்ப ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற அந்த அழைப்பு என்பது மிக பெருமையாக நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த குறி சொல்லுகிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், சகுனம் பார்க்கிறவர்கள், மந்திரவாதிகள் இவர்களை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அநேக நேரங்களிலே நாம் தேடி செல்கிறோம். கிறிஸ்தவராகிய நாம் அதை நாம் மறந்துவிட வேண்டும், முற்றிலுமாக அதை ஒழித்து விட வேண்டும் என்பதை இந்த நாளிலே கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரன் நடுவிலே நின்று ஒரு இறைவாக்கினரை அனுப்புகிறார் என்று திருமறையிலே உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவர் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிலே ஐக்கியப்பட்டு நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே அதற்கு பாடமாக அமைந்திருக்கிறார். நானே உங்கள் ஆண்டவராகிய ஆண்டவர், நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். 40 வருடங்கள் மக்களை வழிநடத்தி கொண்ட அந்த இறைவாக்கியம். இப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் மக்களை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இத்தகைய ஆண்டவரது வார்த்தைக்கு முற்றிலுமாக நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் போது நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். தீய சக்திகளை மேற்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீய சக்திகளை எதிர்த்து போராட நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீய சக்திகள் நம்மை வந்து அணுகாதபடி இருக்க நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளின் வார்த்தையின் பேரிலே, கடவுளின் திருமறை வசனங்கள் பேரிலே நாம் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் எதுவுமே நம்ம வந்து அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் 14 நாம் பார்க்கிறோம்,
நீ துரத்திவிட போகிற அந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் என்று நம்ம வசனத்தில் பார்ப்போம். செவி கொடுக்கிறார்கள், அந்த மக்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் என்று சொல்லக்கூடிய உத்தரவு கொடுக்க கடவுள். அப்ப அதை நாம் ஒதுக்கிவிட வேண்டும். அந்த மூன்றாம் தலைப்பில் சொல்லியிருக்கோம், ஆண்டவரின் வார்த்தையை அன்றாட வாழ்வில் நான் எப்படி பயன்படுத்துகின்றேன், அதனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது. நார் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது ஆண்டவருக்கு அருவறுப்பானது. ஆண்டவரின் பிள்ளைகள் அதனை நாம் பின்பற்றக்கூடாது என்று சொல்கிறார். ஏனெனில் படைப்பாளரை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர படைப்புகளை அல்ல. அதனை படைப்புகளாகிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அதை பார்த்து நாள் குறிப்பது, நாள் குறித்து சொல்வது மிகப்பெரிய தவறு என்று கடவுளை சொல்கிறார். நாம் படைப்பாளரை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும். இது ஆண்டவர் மேலுள்ள மிகப்பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லை என்றால் அது ஆண்டவர் மீதுள்ள விசுவாசத்தை கெடுக்கிற ஊற்றாக அது மாறிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் வார்த்தையை விசுவாசிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக அர்ப்பணித்து கீழ்ப்படியவில்லை என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? கலக்கம்தான் மிஞ்சும். தற்போதைக்கு மகிழ்ச்சியான மனநிலை நமக்கு இருக்கும், ஆனால் தொடர்ச்சியாக அது இராது. எதிர்காலத்தில் எதிர்காலத்திற்கு வாழ்வதற்கான எல்லா சூழலிலும் நல்ல சூழலோடு கூட நம்மை கடவுள் வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான். அதன் காரணமாக இத்தகைய திருமறைக்கு எதிரான சாத்தானின் அந்தகார சக்திகளும் தீய செயலுக்கும் நாம் இடம் கொடாமல் இருக்க கடவுள் அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்து அதனை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துகிற இந்த திருமறை நம்மை அழைக்கிறது. ஜாதகம், நட்சத்திரம், குறி சொல்லுகிறவர்களை நாடுகின்ற அளவில் நமது ஆண்டவரை நாம் தேடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறையில் ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் அந்த திருமறை வசனங்களை ஆராய்ந்து அதன்படி நடந்து கொண்டிருக்கும். அவரது வார்த்தைகளுக்கு பொருள் பொதிந்து வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நமது அன்றாட வாழ்வில் நாம் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்றாட வாழ்வில் அவருடைய வசனங்களையும் அவருடைய பொருள் புதிந்த வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் கடவுள் நம்மோடு கூட பயணம் செய்கிற கடவுளாக இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு தூய ஆவியாரின் நமக்கு கொடுக்கிற வாழ்வு இவை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த வாழ்வை நாம் நினைத்து செல்வோம், சிலுவை பாதையை நோக்கி செல்வோம். கடவுள் தாமே இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியுள்ள நாளாக அமைத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா? கர்த்தாவே, எங்களுடைய ஆட்களம் திருச்சபையிலே அநேக பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், படிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீர பொறுப்பேற்றுக்கொள்ளும் பணிகளுக்கு செல்லும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே, பிஸ்னஸ் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் உங்களிடத்தில் வருகிறோம். ஆண்டவர், தேவைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டுமா? உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் திருச்சபைக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஆயர்களுக்காக அவர்கள் தேவைகளை நீ பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டுமா? உங்களுக்கு நேரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதி, வழிநடத்தும், பலப்படும். அனைத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி அன்புகளும் ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழுவதுமே பசுநாமம் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலமான வருவார். இந்த ஆண்டு 2022 இயர் ஆஃப் ரினியூவல் என்று நாம் திருச்சபை பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாய் தவகாலம், உபவாச காலம் என்று அழைக்கிற இந்த காலத்தில் இந்த 40 நாட்களும் நம்முடைய உண்ணாமை பிறருக்கு உணவாகட்டும். நம்மை ஒடுக்குவதன் மூலம் நாம் சேர்த்து வைக்கின்ற பணம் பொருட்கள் புதுப்பித்தல் ஆண்டில் திருச்சபையின் பல்வேறு நலப்பணிகளுக்கு உதவியாக அமையட்டும். ஜபம் வெறும் சொல்லா இல்லாமல் செயல் வடிவம் பெறட்டும். தனிநபராக, குடும்பமாக, சபையாக, நிறுவனமாக நம்மை சுற்றியுள்ள உணவற்று இருப்போருக்கு இந்த தபசு நாட்களில் குடும்பமாய் உணவு வழங்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஒடுக்குதல் என்ற பெயரில் செய்யப்போகிற பூ வைக்காத, நம்மை அலங்கரித்துக் கொள்ளாத, மாமிச உணவுகளை தவிர்ப்பது, உணவு உண்ணாமை, ஹோட்டல் போன்ற விடுதிகளை தவிர்த்தல், இப்படிப்பட்டவைகளால் சேமிக்கிற பணத்தை திருச்சபையின் நன்மையான படிகளுக்கு நாம் கொடுத்து உதவி செய்வோம். கடவுளோடு சக மனிதர்களோடும் இயற்கையோடும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு உறுதியேற்போம். நாம் வெகு நாட்களாய் சிலரிடம் பேசாமல் இருப்போம். குடும்ப உறவுகளை இந்த காலங்களிலே பேணுவதும், துணிப்பைகளை பயன்படுத்தி இயற்கைக்கு உரம் சேர்ப்பதும் இந்த தபசு காலத்தில், இந்த வசந்த காலத்தில், இந்த உபவாச காலத்தில் முக்கிய பணியாய் இருக்கட்டும். இதை மேற்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.